வெல்கம் டு த சேனல் எல்லா டைரக்ஷனில் இருந்தும் பல ரூபங்களில் டிஸ்ட்ராக்ஷன் வர்ற இந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய சவால் தான் அட் டைம்ஸ் இட் கேன் பி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆல்சோ ஆனால் சில வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸாக இருந்த அந்த காலகட்டம்தான் ஒரு பெஸ்ட் பீரியடாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடண்ட் லைஃப்பை மெமரபிளாக ஈவன் மோர் என்ஜாயபுளாக எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு நல்ல அகாடமிக்கோடு முடிக்கணும் இல்லையா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபைவ் ஹேபிட்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏங்க ஏற்கனவே எல்லா திசையிலிருந்தும் எல்லாரும் அறிவுரைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே உங்கள் அறிவுரை வேறையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இட் ஒர்க்ஸ் ஹேபிட் நம்பர் ஒன் ஆஃப்டர் கிளாஸஸ் ரொட்டீன் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கலான்னு நினச்சி மொபைல் எடுத்து உட்காந்து அதிலேயே மூழ்கி போய் சில மணி நேரம் கழித்து அடடா இவ்வளோ நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் தனியால் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அப்படி இருக்காங்க இது டெய்லி நடக்குது இந்த செயினை பிரேக் பண்ணணும் அதுக்கு தான் நாம் ஆஃப்டர் கிளாஸஸ் ரொட்டீன் கண்டிப்பாக செட் பண்ணணும் குறிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் சரி வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப டயர்டாக இருக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு நினச்சி மொபைல் எடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தேட் உட்காராதீங்க கூடவே ஒரு டைமர் ஆன் பண்ணுங்க ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு பிரேக் எடுங்க ஒருவேளை இல்லைங்க நான் மொபைல் டிவிலாம் பார்க்குறது இல்லை அப்படின்னா ரொம்ப சூப்பர் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கோ ஃபார் அ வாக் இல்லை வேறு ஏதாவது ஹாபீஸ் லைக்கு பாட்டு பாடுறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஹாபீஸை பண்ணுங்க ஏன்னா அது உங்கள் சோர்வை போக்கிடும் இட் வில் லைட்டன் அப் யுவர் மூட் ஆனால் கண்டிப்பாக தேர்ட்டி மினிட்ஸ்க்கப்புறம் ஜஸ்ட் ஜம்ப் ரைட் இன் டு ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டடி ஏரியாவை க்ளீன் பண்ணுங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க தென் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் ஒரு சிலர் ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு படிப்பாங்க ஒரு சிலர் எல்லா சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க ஆனால் இதில் எது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் இன்ஃபேக்ட் அதை தான் நம்ம செகண்ட் ஹேபிட்டில் பார்க்க போகிறோம் ஹேபிட் நம்பர் டூ டிஸ்ட்ரிபியூட் எவ்ரி திங் ஈவன்லி இது ரொம்ப முக்கியமான ஹேபிட் உதாரணமாக ஒரு வாரத்துக்கு ஏழு சாப்டர் முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டரை கண்டிப்பாக படித்து முடிச்சுருங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை மூணு நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக எயிட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி முடிச்சுருங்க இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிலர் முதல் நாளே உக்காந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பீங்க ஒரு சிலர் இல்லை இது எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்டு கடைசி நாளில் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுருவேன் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம் ஆனால் இட் வில் கிரியேட் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே இது ஏன் நம்ம ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படிக்கணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்டே படிக்கும் ஒரு விதமான திங்கிங் பேட்டர்ன் இருக்கும் உதாரணத்துக்கு மேத் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் திங்கிங் தேவைப்படும் அதுவே ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க ஒரு பொயட்ரி படிக்கிறீங்க இல்லை எஸ்ஏ படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் திங்கிங் தேவைப்படும் அதனால் ஒரே திங்கிங் பேட்டர்னில் ஒரு நாள் முழுவதும் ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் இன்னெஃபெக்டிவாக கூட இருக்கும் அதனால் எவ்ரிடே எல்லா சப்ஜெக்டையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படிச்சிங்கன்னாக்கா இட் வில் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ் இப்போது அடுத்த ஹேப்ட்டுக்கு போவோம் ஹேபிட் நம்பர் த்ரீ கன்ஃபரண்டிங் த நாலேஜ் கேப்ஸ் இந்த ஃபைவ் ஹேபிட்ஸ்லயே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்க போகிற கிரேட்ஸ் அண்ட் மார்க்ஸ் கொடுக்க போகிற ஹேபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட் தான் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆனால் ஐ ஹவ் சம் குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் இயர் பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் குட் நியூஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாக்கா நல்ல கிரேட்ஸ் நல்ல ஸ்கோர்ஸ் கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் நான் தான் ஏற்கனவே வீக்காக இருக்கிற சப்ஜெக்டுக்காக அதிக நேரம் படிக்கிறேன் நிறைய நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன் அந்த நாலேஜ் கேப்ஸை தான் ஏற்கனவே ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேனே இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் கிளாஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க டாப்பராக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா தே கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அந்த நாலேஜ் கேப்ஸ் இருக்கும்போது வந்து தே கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் திடே நீங்கள் கிளாஸில் இருக்கிறீங்க முந்தின நாள் எழுதின டெஸ்ட் பேப்பர் கரெக்ட் பண்ணி டீச்சர் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க ஃபைவ் கொஷின்ஸ் தப்பாக இருக்குது அது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தப்பாக இருக்குதுன்னு நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது அப்போ தோணும் அடடா ரொம்ப சில்லியாக மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேனே இது நல்லா தெரியுமே எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே அன்றைக்கி ஈவினிங் வீட்டில் அடுத்த நாளுக்கான டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு டாபிக் வருது அதை பார்த்த உடனே உங்களுக்கு இது நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே இது எனக்கு தெரியுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த டாப்பிக்கு போகிறீங்க இப்போது முன்னாடி அந்த அஞ்சு கொஷின்ஸ் தப்பானப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ரொம்ப சில்லியாக மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு ஃபீல் பண்ணிங்க இல்லைங்களா அதுக்கு காரணம் இது தான் நாம் வேகாக கேள்விப்பட்டதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டேண்ட் பண்ணாததை நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுனால வர பிரச்சனை தான் இது அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் சில்லியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்களோ அந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சுட்டு ரீ ஆன்சர் பண்ணி பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை இன்னும் டீப்பராக படிங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் லாஜிக் எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான் நிறைய டைம் எடுக்கும் நிறைய நீங்கள் தேடி படிக்க வேண்டியது இருக்கும் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த அடிஷ்னல் டைம் அடிஷ்னல் எஃபர்ட் போட்டு படிக்கும்போது அந்த நாலேஜ் கேப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் இப்போது அடுத்த ஹேபிட்டுக்கு போவோம் ஹேபிட் நம்பர் ஃபோர் கெட் கம்ஃபர்டபுள் ஆஸ்கிங் ஃபார் திங்ஸ் இது ஒரு தத்துவார்த்தமான ஹேபிட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது ஏன் ஸ்டூடெண்ட் பெரியவங்கக்கிட்டையே இந்த பிரச்சனை இருக்குது அதாவது மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்கறது அப்படிங்கிறத ஒரு இழுக்காகவே நினைக்கக்கூடாது என்னை கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப தைரியமான செயல் எதுன்னா அது உதவி கேட்கிறது உதவி கேட்கறதுக்கு ஒரு துணிவு வேணும் நீங்கள் உதவி கேட்கறதுனால யூ ஆர் நாட் கிவிங் அப் பட் யூ ஆர் refusing டு கிவ் அப் What's the bravest thing you've ever said? Help. Asking for help isn't giving up. எனக்கு இந்த விஷயம் தெரியாது அதுக்காக இந்த செயலை நான் செய்யாமல் இருக்க போகிறதில்ல தெரிஞ்சுங்ககிட்ட கேட்டு நல்லா புரிஞ்சிக்கிட்டு படித்து முடிச்சிடுவேன் அப்படிங்கிற தைரியம்தான் உதவி கேட்கிறது ஆனால் வாட் எவர் இட் இஸ் கண்டிப்பாக உதவி கேளுங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கலாம் டீச்சர்ஸ்கிட்ட இருக்கலாம் உங்கள் சீனியர்ஸ்கிட்ட இருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கலாம் பட் கண்டிப்பாக உதவி கேளுங்க உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்குங்க நெக்ஸ்ட் ஹேபிட் நம்பர் ஃபைவ் டூ சம்திங் டே தட் யூ என்ஜாய் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிக்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாவது செய்யுங்க டே இட் கேன் பி எனி உங்களுக்கு கவிதை எழுதுறதாக இருக்கலாம் பாட்டு பாடுறதா இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறதா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதா இருக்கலாம் எனி திங் தட் யூ ரீலி என்ஜாய் அதர் தேன் மொபைல் டிவி கண்டிப்பாக பண்ணுங்கள் கார்டனிங் பண்ணுறதா இருக்கலாம் எவ்ரிடே சம்டைம் வந்து உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தை செய்கிறதுக்காக ஒதுக்குங்க இட் வில் ரெஃப்ரெஷ் யுவர் மைண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க வீக் டேஸில் எனக்கு டைம் கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வீக்கெண்ட்ஸில் அதை கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சதை டே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இந்த ஃபைவ் ஹேபிட்ஸை நீங்கள் வந்து கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வில் சி த ரிசல்ட்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைட் தீஸ் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு இந்த ஹேபிட்டில் நீங்கள் எதை எதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்